சிவகிரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. 15/11/2022 மதியம் 12 மணி விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு 9 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க. பதிவில் முதலாவதாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நல்ல தரமான சுழி சுத்தமான 2 மீத்து பெருங்கூட்டு மயிலை மாடுங்க. 6 மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க. கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க. தலையீத்தில் வேலைக்கு 1.5 லிட்டர் கறந்துட்டு கண்ணுக்கு விட்டுருக்குறாங்க. மாடு நல்ல திமிலேத்தமாக நல்ல குணவனத்தில் நல்ல முக அமைப்பில் கொம்பு தலையில் எல்லாமே தெளிவான மாடு. 2 மீத்துங்க. பல் வந்து இப்போ தான் கடைப்பல் வருதுங்க. உங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருந்துன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. காங்கைங்கன்னு போடுங்க, 4 காம்பில் பால் வரும், பாலுக்கு நிற்குங்க. இந்த மாதிரியான நல்ல டைப்பான மாடுகள் நம்ம அதிகமாக விற்பனைக்கு வந்து நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க. எப்போது 1-2 தான் விற்பனைக்காக வருதுங்க. இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் முக அமைப்பில் வட்டக்கொம்பு மாடாக இருக்குங்க. நல்ல திமில் ஏத்தமான திமில், பின்னேத்தம், வால் இறக்கம், காம்புகள் சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க. ஈத்து 2வது ஈத்து சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழிகளோ குறைப்பழுதோ எதுவும் இல்லாத மாடு. கூடுதலாக லக்ஷ்மி சுழி தாமணி சுழி இரண்டுமே இருக்குதுங்க. இந்த 2வது ஈத்து பல் கடைமுளைப்பு மாட்டினுடைய விற்பனை விலை 43,000 ரூபாய்ங்க. ஏற்கனவே உங்கள்கிட்ட மாடுகள் இருக்குது, அந்த மாடுகள் பால் வத்தும்போது ஒரு மாடு நல்ல மாடாக வேணும், பெருவெட்டு மாடாக நல்ல திமிலேத்தமான மாடாக சுழி சுத்தமாக லக்ஷ்மி தாமணி சுழியோடு வேணும்னா இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க. 6 மாதம் சினை நம்ம வீட்டில் கால்நடை மருத்துவரை வச்சு நம்ம உறுதிப்படுத்தியிருக்கிறோங்க. அதனால் உங்களுக்கு சினைக்கான உத்தரவாதம் நம்ம கொடுக்குறோம், காங்கைங்கன்னு போடுறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம். 4 காம்பில் பால் வருங்க, பாலுக்கு நிற்குங்க. மாடு நல்ல தரத்தில் தெளிவான மாடு, நல்ல முகலட்சணமான மாடுங்க. ஒரு மாடு இருந்தாலும் தெளிவான மாடாக வேணும்னா இதை தேர்வு பண்ணலாம். விற்பனை விலை 43,000 ரூபாய்ங்க. நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. 9 பதிவுகளில் 1 பதிவு பார்த்துட்டோம்ங்க. மீதம் இருக்கிற 8 பதிவுகளில் வந்து பார்த்திங்கன்னா 2 தரமான காரி கிடாரி கன்றுகள் இருக்குதுங்க. தரமான 2 மயிலை கிடாரி கன்றுகள் இருக்குதுங்க. 1 வட இந்திய கிடாரி இருக்குதுங்க. 1 காங்கேயம் சினை மாடு இருக்குதுங்க. 1 மறையோ வெள்ளை புள்ளியோ எதுவும் இல்லாத தெளிவான 1 காராம்பசு கிடாரி இருக்குதுங்க. மொத்தம் இன்னும் 8 விற்பனை பதிவுகள் இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம்ங்க. பதிவில் முதலாவதாக இருக்கிறது 10 மாதங்களான சுழி சுத்தமான நல்ல குணவனமாக கை பழக்கத்தில் இருக்கக்கூடிய 1 காராம்பசு கண்ணு மறையோடு இருக்குதுங்க. காம்புகள் 4 கருப்பு, காது உள்மடல் கருப்பாக இருக்குது, மேல்நாக்கு கருப்பாக இருக்குங்க. தாடை 2 கால்களுக்கு நடுவாண்ட அந்த வெள்ளை புள்ளிகள் இருக்குதுங்க. இதை சலங்கை மறை அப்படின்னு நம்ம குறிப்பிடலாமுங்க. குணத்தில் ரொம்ப நல்ல கண்ணுங்க. சின்ன பசங்க குழந்தைங்க யார் பிடிச்சாலும் எங்கே நீவினிங்கனாலும் வாழை தூக்கிட்டு நின்றுக்குங்க. இந்த மாதிரி கை பழக்கத்தில் கன்றுகள் வாங்கி வளர்க்கணும்னு விருப்பப்படுறவங்க இந்த மாதிரி கன்றுகளை தேர்வு செய்யலாமுங்க. கண்ணு 10 மாதம் ஆகுது, சுழி சுத்தமாக இருக்குதுங்க. அந்த கண்ணனுடைய தெளிவான வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. நல்ல பின் ஏத்தம்ங்க. திமிலிருந்து பின்னாடி பார்த்திங்கன்னா நல்ல ஏத்தமாக இருக்கிறது. காம்புகள் 4 தெளிவாக இருக்கிறது, நல்ல பக்குவமாக இருக்கிறதுங்க. இந்த மாதிரி கை பழக்கத்துக்கு கொண்டு வர்றது வந்து பார்த்திங்கன்னா கன்று பிறந்து 10-15 நாளில் இருந்தே நம்ம வந்து கொஞ்சம் நேரம் போய் கண்ணுகிட்ட உட்காந்து அப்படியே நீவி கொடுக்கறது, தடவி கொடுக்கறது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும்போது தான் அந்த மடி கூச்சம் உடல் கூச்சம்ங்கிறது குறைய ஆரம்பிக்குங்க. இதுக்காக வச்சுருந்தவங்க அது கண்ணுக்குட்டியிலேருந்து நல்லா வளர்த்திருக்கிறாங்க. அதனால தான் நம்ம புது இடத்துக்கு வந்தால் கூட வேற ஒருத்தர் வந்து அதை தொடும்போது நீயும்போது எந்த விதமான கூச்சம் மடி கூச்சம் உடல் கூச்சம் இல்லாத கண்ணுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. காம்புகள் 4 கருப்பு, மேல்நாக்கு கருப்பு, காது உள்மடல் கருப்புங்க. தாடையிலையும் 2 கால்களுக்கு நடுவாண்டையும் வெள்ளை புள்ளிகள் வெள்ளை மறை இருக்குதுங்க. அது வீடியோவில் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியுங்க. கன்று தெளிவான கண்ணு. இந்த கண்ணனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 19,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நம்ம காராம்பசு பற்றி ஒவ்வொரு விளக்கமும் நம்ம குறிப்பிட்டு தான் இருக்கிறோங்க. அதாவது காராம்பசுனுடைய பால் வந்து மருத்துவ குணம் வாய்ந்தது அப்படின்னு குறிப்பிட்றதுனாலையும் ஐதீக ரீதியாக அதை கொண்டு போய் நம்ம கோவிலாக அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக பாலை நம்ம எடுத்துக்கும் போது தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளுடைய உடலில் இருக்கிற ஏதாவது ஒரு நோய்கள் குணமாகுதுன்னு நம்பப்படுறதுனாலையும் காராம்பசு வந்து பார்த்திங்கன்னா விலை இருக்கிறதுலே காங்கேயம் இனத்தில் ரொம்ப அதிக விலையில் விற்பனை ஆகிட்டு இருந்ததுங்க. இப்போ இந்த மாதிரியான 10 கன்றுகள் காராம்பசு கன்றுகள் பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2-3 மட்டும்தான் மறையோ வெள்ளை புள்ளி இல்லாமல் பிறக்குது. 7 கன்றுகள் to 8 கன்றுகள் வரைக்கும் மறையோடு தான் பிறக்குதுங்க. இந்த கன்றுகளினுடைய நம்ம இது வந்து ஒரு மாடாகி கண்ணு போட்டு இதனுடைய பால் நம்ம ஐதீக முறைப்படி கொண்டு போய் அபிஷேகம் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோன்னா கூட அதில் இருக்கிற மருத்துவ குணங்களில் எந்த மாறுதலும் வராதுங்க. ஏன்னா கருப்பு நிறம் பொதுவாக அதிகப்படியான சூரிய கதிர்களை கிரகிக்கக்கூடிய தன்மை இருக்குதுங்க.
கால்க்கு நடுவாண்ட அடியில் தாடை இந்த மாதிரியான இடங்களில் வெள்ளை புள்ளிகள் இருக்கிறனால தான் விலை குறைவாக இருக்குது. இதுவே நல்ல சுத்தமான கண்ணாக இருந்தால் குறைஞ்சபட்சம் ஒரு 25, அதிகபட்சம் ஒரு 29,000 இல்லட்டும் ஒரு 35,000 வரைக்கும் கூட விற்பனை ஆகுங்க. கண் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் தொடர்பு கொள்ளலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 10 மாதங்களான சுழி சுத்தமான, இதுவும் நல்ல குணவனத்தில் இருக்கக்கூடிய தெளிவான மயிலை கிடாரி கண்ணுங்க. கண் பார்த்தீங்கன்னா மடிக்கூச்சம் உடல் கூச்சம் எதுவும் இல்லாமல் எங்கே நீவினிங்கனாலும் ரொம்ப சாதுவாக நிற்கிற கண்ணுங்க. நம்ம இந்த மாதிரி கன்றுகள்லாம் நண்பர்கள் கேட்குறனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி நீவிற மாதிரியான வீடியோ பதிவுகள்லாம் நம்ம போடுறோமுங்க. எல்லா கன்றுகளையும் நம்ம அந்த மாதிரி போடுறதில்ல. அந்தளவு குணவனத்தில் இருந்ததுன்னா கேட்கக்கூடிய நண்பர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்காக கன்றுகள் வாங்கி கொடுக்குறோன்னு விருப்பப்படுறவங்களுக்கு தெளிவான கண்ணுங்க. நல்ல குணவனம், சுழி சுத்தமாக இருக்குதுங்க, தொப்புள் இறக்கம் இருக்குது, நல்ல பெருவெட்டு, தவிடு தண்ணி அருமையாக குடிச்சிக்குதுங்க. இந்த கன்றினுடைய விற்பனை விலை 20,000 ரூபாய்ங்க. கன்று 10 மாதங்கள் ஆகுது. அதே மாதிரி உடம்புலையும் பார்த்தீங்கன்னா நல்ல ரெட்டநாடி உடம்புல, நல்ல திமிலேத்தமாக, நல்ல குணவனத்தில், பின்னேத்தம், வாலறக்கம், காம்புகள் சுத்தம், நரம்பு தார எல்லாமே தெளிவாக இருக்கக்கூடிய கிடாரி கண். நீங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு அவங்க வந்து மொபைல் ஃபோன், அதாவது செல்ஃபோன் வந்து பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து உபயோகிக்கிறாங்க, அதற்கு ஒரு மாற்றாக அவங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்கணுன்னா கூட இந்த மாதிரி கைப்பழக்கமான கன்றுகளை நீங்கள் வாங்கி தேர்வு பண்ணலாம். நம்மளுடைய விவசாயத்தையும் விவசாயம் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த கால்நடை, கால்நடை வளர்ப்பு, கால்நடை தொழில், இதில் அவங்கள ஈடுபடுத்துவதன் மூலியமாக நம்மளுடைய அடிப்படையான பாரம்பரியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. அது இந்த கன்று தான் நீங்கள் வாங்கணுங்கிறது இல்லை, யார்கிட்ட வேணாலும் கன்றுகள் வாங்கலாம், சந்தைகளில் வாங்கலாம், எங்கே வேணாலும் வாங்கலாம். நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்மளுடைய அடிப்படையான நம்ம இந்திய நாட்டினுடைய முதுகெலும்பே வந்து விவசாயம். விவசாயம் நல்லா செழிப்பாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு வந்து இயற்கை சார்ந்த தொழு உரங்கள் இடுவது இன்னும் வந்து விவசாயத்தை மேம்படுத்துங்க. ஆரம்ப காலத்தில் விவசாயம் மட்டும்தான் இருந்தது, ரசாயன உரங்கள் வந்ததுக்கப்புறம் தான் அது வேறுபடுத்தப்பட்டு இயற்கை விவசாயம் இன்னொன்று வந்து இயல்பான விவசாயம் அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சுங்க. விவசாயத்துக்கு அடிப்படை வந்து தொழு உரங்கள், கால்நடைகள் வச்சுருக்கிறவங்கிட்டருந்து தொழு உரங்கள் வந்து நம்ம காடுகளுக்கு கொண்டு போய் விடும்போது தான் மண்ணினுடைய வளம் வந்து மேம்பட்டு விவசாயம் வந்து இன்னும் நல்லா வரும் அப்படிங்கிறனால தான் கால்நடைகள் வந்து விவசாயத்தை ஒட்டியே அது வந்து இருக்குதுங்க. அதனால் இந்த மாதிரி நல்ல தரமான கன்றுகள், நல்ல கைப்பழக்கத்தில் கன்றுகள் வேணும்னா நீங்கள் வாங்கி தாராளமாக நம்ம குழந்தைகளுக்கு அவங்களுடைய கைப்பழக்கத்துக்கு பிடிக்கிற மாதிரியான கன்றுகளை தேர்வு பண்ணி கொடுக்கலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது 10 மாதங்களான சுழி சுத்தமான, இது வந்து காரி கிடாரி கண்ணுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மறை வந்து பார்த்தீங்கன்னா முகத்தில் 2-3 இடத்துல வந்து சின்ன வெள்ளை புள்ளிகள் இருக்குங்க. ஆனால் உடம்புல நல்ல ரெட்டநாடி உடம்புங்க, நல்ல ஷோ குவாலிட்டியான கண்ணாக வருங்க, நல்ல தொப்பில் இறக்கம், பின்னேத்தம் எல்லாமே தெளிவாக இருக்கக்கூடிய கண். உருட்டான கண்ணுங்க, நாளைக்கு மாடாகும்போதும் நல்ல ரெட்டநாடி உடம்புல நல்ல நெட்டு நீளத்தில் தெளிவான கண்ணாக வந்து சேரும். நீங்கள் தேர்வு பண்ணுறனா கூட தாராளமாக தேர்வு பண்ணிக்கலாமுங்க. இந்த கன்றினுடைய விற்பனை விலை 19,000 ரூபாய்ங்க. நம்ம போட்ட 3 கன்றுகளுமே நல்ல தெளிவான கன்றுகள்ங்க, நல்ல குணவனமாக இருக்குது. விலை வந்து நம்ம சொல்கிற விலை வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் ரேட்டா அப்படின்னு குறிப்பிட்டு கேட்குறாங்க. நம்ம பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா போடுற விலையை கரெக்டாக போடுறதுனால விலையில் மாற்றம் இல்லாமல் தான் விற்பனை செய்கிறோம். அவங்களுக்கு அதற்கான விவரங்களை நம்ம சரிப்படுத்தி கொடுக்குறோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மாடுகளுக்கான ஒரு தடவை குடல் புழு நீக்கம், ஐவர்மெக்டின் இன்ஜெக்ஷன் போடுறது, மாடுகளுக்கான முகரை, தும்பு, திருகாணி, தலைக்கயிறு, இப்போ 2 நாள் ஜாயிண்ட் வாடகை அமைகிறதுக்கு 2-3 நாள் ஆகுது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கன்றுக்கு அடிப்படையாக ஒரு 1,000 ரூபாய் வந்து நமக்கு வந்து பராமரிப்பு செலவு வந்துடுதுங்க. அதே மாதிரி ஜாயிண்ட் வாடகை அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம், கயிறு வந்து வாங்குறவங்களுக்கு எல்லாம் தெளிவுபடுத்தி கொடுத்துட்றோம், அவங்க இடத்துக்கு வர்ற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்பு எடுத்துக்கிறோம், கொண்டு போய் இறக்கி கட்டுற வரைக்கும் நம்ம பொறுப்புங்கிறதையும் நம்ம குறிப்பிட்டுறோம். அதனால் நம்ம விலை நியாயமாக போடுறதுனால விலையில் பெரும் மாற்றங்கள் இருக்காதுங்க. ஒரு சில மாடுகள் கன்றுகளுக்கு நம்ம வந்து ஏதாவது விலை குறைக்கணுங்கிறது இருந்தாலும் நீங்கள் மேல் இருக்க நம்பருக்கு கூப்பிட்டு கேட்டிங்கன்னா விலை குறைக்கிறது இல்லைங்கிற தகவல் தெளிவாக குறிப்பிடுவாங்க. இந்த கண்ணை பொறுத்த வரைக்கும் நல்ல ரெட்டநாடி உடம்பில், நல்ல பால் வர்க்கமாக, பின்னேத்தமாக, நெட்டுப்போக்க தெளிவான கண்ணாக வருங்க. கன்றினுடைய விற்பனை விலை 19,000 ரூபாய்ங்க. சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழிகளோ குறைப்பழுதோ எதுவும் இல்லாத தெளிவான கண்ணுங்க. கிடாரி கண், காரி கண்ணுங்க. நம்ம இதுக்கு முன்னே ஃபஸ்ட்டு பார்த்தது சலங்கை மறை காராம்பசு கண், அடுத்தது மயிலை கண், இது வந்து காரி கண்ணுங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 15 மாதங்கள் to 16 மாதங்களான சுழி சுத்தமான, மறை வெள்ளை புள்ளி எதுவும் இல்லாத ஒரு காராம்பசு கண், கிடாரி கண்ணுங்க. 15 மாதங்கள் ஆகுதுங்க, சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழிகள் எதுவும் இல்லைங்க, குறைப்பழுது எதுவும் இல்லை,
லக்ஷ்மி சுழி இருக்குதுங்க. தாடையினுடைய வலதுபுறத்தில் தெளிவாக லக்ஷ்மி சுழியும் தனி சுழியாக இருக்குதுங்க. லக்ஷ்மி சுழியோட காராம்பசு கிடாரி மறை இல்லாமல் வெள்ளை புள்ளி இல்லாமல் தெளிவாக இருக்குதுங்க. நல்ல நிறக்காலுங்க. இருந்த இடத்துல கொஞ்சம் பராமரிப்பு பத்தல அப்படிங்கிறனால கொஞ்சம் வாடலாக இருக்குதுங்க. மற்றபடி அதில் இருக்கிற சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க. வால் இறக்கமாகட்டும், தாடை, நெத்தி குழி நெத்தி, காம்புகள் நாளும் தெளிவாக இருக்கிறது. மறை வெள்ளை புள்ளி இல்லாமல் இருக்கிறது. எல்லா பொறுப்புகளோடவும் இருக்குதுங்க. இந்த கிடாரியினுடைய விற்பனை விலை 29,000 ரூபாய்ங்க. ஆரம்ப காலகட்டங்களில் இந்த மாதிரியான காராம்பசுனுடைய எண்ணிக்கையே ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்தது. அது வந்து விற்பவங்களுக்கும் வாங்குறவங்களுக்குமான விலை நிலவரமாகவே கருதப்பட்டதுங்க. விற்கிறவங்க 100,000 சொல்லி வாங்குறவங்க 100,000 வாங்கினா அதுதான் விலை. விற்கிறவங்க 50,000 சொல்லி வாங்குறவங்க 50,000 வாங்கினா அதுதான் விலை. அந்த மாதிரி இருந்ததுங்க. தற்போதைய சூழலில் நமக்கு கம்மியாக கிடைக்கிது. அதனால் நம்ம அந்த பதிவுகளை கொண்டு வந்து நம்ம விற்பனைகளாக கொண்டு வர்றோங்க. மறை இல்லாமல் ஒரு நல்ல கிடாரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. நம்ம குடல் புழு நீக்கம் முதல் முறை நம்ம பண்ணிடுறோங்க. குடல் புழு நீக்கம் பண்ணிட்டோம்னாலே கன்றுகள் வந்து தெளிவாக மாறிக்குங்க. அதாவது இன்னொரு 3 to 4 months முறையாக அடர்த்தியான முறையான பராமரிப்பு இருந்ததுன்னா இந்த எலும்புகள் எல்லாம் மேவி கிடாரி நல்லா தெளிவாக வந்துக்குங்க. நல்ல பின்னேற்றம், வால் வந்து பெருவால் இல்லாமல் சன்ன வால், தாடை இறக்கம் இல்லை, நெத்தி குழி நெத்தி, மறை வெள்ளை புள்ளி எதுவும் இல்லாத தெளிவான காராம்பசி கிடாரி. விற்பனை விலை 29,000 ரூபாய். வயது 15 to 16 months ஆகுதுங்க. இழைப்பாக இருக்கிறத சரிப்படுத்துறது நம்ம வைக்கிற பக்குவத்தில் தான் இருக்குதுங்க. 2 நேரம் அடர்தியானம் சரியாக குடிக்குதா, இப்போ ஒரு தடவை குடல் புழு நீக்கம் நம்ம பண்ணியிருக்கிறோம், 2 மாதம் கழிச்சு ஒரு தடவை பண்ணுறோமா, அப்புறம் 4 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணுறோமாங்கிறத உறுதிப்படுத்தினாலே போதுமானதுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது சுழி சுத்தமான 20 மாதங்களான தெளிவான ஒரு மயிலை கிடாரிங்க. நல்ல நெட்டு போக்கில் தெளிவான கிடாரி. வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்களில் கூட நீங்கள் காலைக்கு சேர்த்தலாம். இல்லைன்னு 2 மாதம் கழித்து நீங்கள் வந்து காலைக்கு கொண்டு போய் சேர்த்துறனாலும் தாராளமாக சேர்த்தலாமுங்க. 20 மாதங்கள் ஆச்சு, சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழிகள் இல்லை, நல்ல முன்னங்கால் பின்னங்கால் இடைவெளி, வால் இறக்கம், நெத்தி குழி நெத்தி, கொம்புகள் விளாறுக்கொம்பு அமைப்பில் போடுறது எல்லாமே இருக்குதுங்க. மூக்கு குத்தி கொடுக்கணுன்னாலும் நம்ம மூக்கு வந்து குத்தி கொடுக்கலாமுங்க. கிடாரி வந்து நெட்டு நீளத்தில் தெளிவான கிடாரி. வாங்கி வளர்த்துறவங்களுக்கு நாளைக்கு நல்ல மாடாக வந்து சேருங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 22,000 ரூபாய்ங்க. வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க, நல்ல தெளிவான கிடாரியை வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கிடாரியை நீங்கள் தேர்வு பண்ணி வாங்கிக்கலாமுங்க. 20 மாதங்கள் ஆச்சு, சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழியலோ குறைப்பளதோ எதுவும் இல்லாத தெளிவான கிடாரிங்க. நேரில் வந்தாலும் வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும்தானுங்க. முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம யாருக்கிட்டேயும் முழு தொகை வாங்குறதும் கிடையாதுங்க. நீங்கள் வீடியோ பார்த்தீங்கனாலும் நேரில் வந்தீங்கனாலும் எந்த மாடுகள் எந்த கன்றுகளில் நீங்கள் தேர்வு பண்ணுறீங்களோ அதுக்கான அட்வான்ஸ் பண்ணிட்டு போங்க. ஜாயிண்ட் வாடகை நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம், கயிறுகள் மாற்றி கொடுக்குறோம், முதல் முறை குடல் புழு நீக்கம் பண்ணி கொடுக்குறோம். என்னென்ன விவரங்களை தெளிவுபடுத்த முடியுமோ அந்த விவரங்களை தெளிவுபடுத்தி மாடுகள் கன்றுகளை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடகையும் வண்டியில் கொடுத்து விடலாமுங்க. நம்ம பண்ணைக்கு நேரில் வரணும்னா சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு நீங்கள் வந்து கூகுள் சர்ச்சிலேயோ மேப்லேயோ போட்டு பாருங்கள், பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வாங்க. காலை 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நேரில் வந்து பார்க்கும்போது ஒரு 10 to 20 கால்நடைகள் ஒன்றாவதுனால பார்க்க முடியும். அதிலிருந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போகலாமுங்க. அடுத்ததாக பதிவில் நம்ம பார்க்குறது 3வது மீத்து மயிலை மாடுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. மயிலை காளைக்கு இணை சேர்க்கப்பட்டு உள்ளதுங்க. இன்னும் அதிகபட்சம் ஒரு 10 நாளில் கன்று ஈனிரும். மாடு நல்ல குணவனமான மாடு. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மடி விட்டுக்குச்சுங்க. ஒரு மாடு வந்து நம்மகிட்ட வந்து ஒரு 3 நாள் ஆகுது. 3 நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் நம்ம ஐவர்மெக்டின் இன்ஜெக்ஷன் நம்ம கால்நடை மருத்துவர் வச்சு பண்ணோம். அதிலிருந்து அடுத்த நாள் நேற்று இன்றைக்கி எல்லாமே வந்து தண்ணி தெளிவாக காலையில் நிறமே குடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. மடியும் நல்லா விட ஆரம்பிச்சிருச்சு. நல்ல குணவனமான மாடு, சுழி சுத்தமாக இருக்குது. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும். நேரம் ஒரு 3 லிட்டர் பால் மடியில் எதிர்பார்க்கலாமுங்க. 2 கறந்துட்டு விடுற அளவுக்கு மாடு நல்லா உடசலாகவும் இருக்குது, தோல் சுத்தம் இருக்குதுங்க, வால் இறக்கம் இருக்குது. விற்பனை விலை 44,000 ரூபாய்ங்க. பின்மடி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நல்ல மடி விட்டுக்குச்சிங்க. நரம்பு தாரையும் நல்ல தெளிவான நரம்பு தாரைங்க. மாடு நல்ல நெட்டு நீளத்தில், பின்னேற்றத்தில், வாழறக்கத்தில், மடிகால் சுத்தத்தில் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க. நம்ம அதுக்காகத்தான் ஒவ்வொரு தடவையும் குடல் புழுவினுடைய அவசியம் நம்ம சொல்கிறோம். குடல் புழு நீக்கம் வந்து நிறைசனி மாடுகளுக்கு மற்ற நண்பர்கள் பண்ண வேண்டாம்,
ஒரு 15 நாளுக்கு முன்னாடி கன்று ஈனுவதற்கு முன்னாடி வரைக்கும் பண்ணலாம், அதுக்கப்புறம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் கன்று இனி 25வது நாள் பண்ணால் போதுமானதுங்க. நம்மளது கால்நடை மருத்துவர் ரொம்ப அனுபவம் வாய்ந்த மருத்துவர் அப்படிங்கிறதுனால சினை மாடுகளுக்கும் அதனுடைய அளவு தெளிவாக பண்ணுறாங்க. அதனால் மாடுகள் தண்ணி தீவனம் வந்து ஒரு நாள் ரெண்டு நாளே தெளிவாக குடிக்க ஆரம்பிச்சிருதுங்க. ரெண்டு நாள் முன்னாடி தண்ணி வந்து ஒரு அளவாக குடித்த மாடு இந்த ரெண்டு நாளாக தண்ணி தெளிவாக குடிக்க முடியும். மாடு பார்க்குறதுக்கும் நல்லா எடுப்பாக இருக்குதுங்க. அதனால் குடல் புழு நீக்கம் நம்ம பண்ணோம்னாலே எந்த மாடாக இருந்தாலும் வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய கொக்கி புழுக்கள், நாடா புழுக்கள், உருண்டை புழுக்கள் எல்லாமே சாணத்தின் வழியாக வெளியேற்றப்படுதுங்க. மாடுகளுக்கு நல்லா பசி எடுக்கும். பசி எடுத்தனாலே நல்லா தவிடு தண்ணி குடிச்சினாலே மாடு வந்து இழைக்காமல் தெளிவாக இருக்குங்க. இந்த மழைக்கால பராமரிப்பில் குடல் புழு நீக்கம்ங்கிறதும் ஒரு முக்கியமான ஒன்று. அது ஆங்கில வழியில் பண்ணாலும் இயற்கை வழியில் பண்ணாலும் ஒன்று தானுங்க. விற்பனை விலை 44,000 ரூபாய்ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சுழி சுத்தமான 1.5 வருடங்கள் ஆன ஒரு மயிலை கிடாரிங்க. நல்ல குதிரை உடம்புல நெட்டு போக்கான கிடாரிங்க. நீள உயரத்தில் தெளிவான கிடாரி. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 19,000 ரூபாய்ங்க. கிடாரி வந்து முன்னங்கால் பின்னங்கால் இடைவெளி பார்த்திங்கன்னா தெரியும். வயிறு கொஞ்சம் கூட தொங்கல் இருக்காதுங்க. நாளைக்கு மாடாகும் போதும் நல்ல பெரும் மாடாக வந்து சேரும். நெத்தி குளிநெத்தியோடு இருக்குது. கொம்புகள் முன்னது பின்னது மாறாமல் இருக்குது. தாடை இறக்கம் இல்லாமல் இருக்குது. மூக்கும் அவங்க குத்திருக்கிறாங்க. வால் நல்ல தெளிவான வால் இறக்கம்ங்க. காம்புகளும் தெளிவான காம்பு அமைப்புங்க. விலையும் குறைவாக இருக்குது. வாங்கி வளர்க்குறவங்களுக்கு நாளைக்கு வந்து திருப்பி விற்பனை செய்யும்போது நமக்கு வந்து ஒரு தொகை லாபமாக கிடைக்குங்க. விற்பனை விலை 19,000 ரூபாய். வயது ஒரு 17 to 18 மாதங்கள் ஆகுதுங்க. சுழி சுத்தம் தெளிவாக இருக்குது. 8 பால் பற்கள் இருக்குது. குறைப்பளது இல்லைங்க. நேரில் வந்தாலும் வீடியோ பார்த்தீங்கனாலும் அட்வான்ஸ் மட்டும்தான். விற்பனை விலை 19,000 ரூபாய்ங்க. நம்ம இந்த மாதிரி மாடுகள் கன்றுகளில் நாள்தோறும் விற்பனை பதிவுகள் மதியம் ஒரு பதிவு, மாலை ஒரு பதிவு என இரு பதிவுகளாக போட்டுட்டு வரோம். அனைத்து பதிவுகளில் வரக்கூடிய மாடுகள் கன்றுகளுக்கும் நம்ம கயிறு மாற்றிடுறோம். குடல் புழு நீக்கம் பண்ணி கொடுத்துட்றோம். வண்டி ஏற்றும் போதும் தேவையான தும்பு, திருகாணி, தலைக்கயிறு, கழுத்து கட்டி எல்லாமே புதுசு போட்டு தான் அனுப்புகிறோங்க. ஏன்னா ஒருத்தர் மாடு வாங்குறாங்கன்னா சில இடங்களில் கயிறுகள் கிடைக்கும், சில இடத்துல இரவு நேரங்களில் வந்து டெலிவரிக்கு போகும். கயிறுகள் வந்து சுமாராக இருந்ததுன்னா மாடுகள் கன்றுகள் வந்து ஒரு பதட்டத்தில் கழட்டிட்டு போயிடலாம், இல்லாத்துட்டு போகலாம். அதெல்லாம் எதுவுமே தவறுகள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் ஒவ்வொரு அனுபவங்களிலிருந்தும் நம்ம வந்து கற்றுக்கிட்டு அந்தந்த மாடுகள் கன்றுகளுக்கு வந்து முதல்ல கூண்டு வாகனங்கள் நம்ம ஏற்பாடு செஞ்சோங்க. மேலே படுத்தா போட்டு மாடுகள் கன்றுகள் தாவக்கூடாது, மழை வெயில்னால பாதிப்புகள் ஏற்பட்டக்கூடாது. அதே மாதிரி கயிறுகள் வந்து அனைத்தும் புதுசாக இருந்ததுன்னா எதுவும் கழட்டிக்காது. வாங்குறவங்க இரவு நேரங்களில் கொண்டு இறக்கும்போது அவங்க கயிறு திருவாணி கயிறுலாம் தொலாவிட்டுருப்பாங்கன்ட்டு தான் நம்ம வந்து திருகாணியுமே புதுசு போட்டு கொடுத்துட்றோங்க. அதனால் என்னென்ன விஷயங்களை தெளிவுபடுத்த முடியுமோ அதை தெளிவுபடுத்தி நம்ம கொடுக்குறோங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 1.5 வருடங்கள் ஆன ஒரு வடஇந்திய கிடாரிங்க. கிடாரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பல் போடலை, 1.5 வருஷம் ஆச்சுங்க. முதுகில் இருக்க வேண்டிய சுழி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்தானத்தை விட்டு முன்னாடி தள்ளி இருக்குதுங்க. திமிழ் மேலே ஏறாமல் திமிழை ஒட்டியே இருக்குதுங்க. அதனால் உங்களுக்கு இந்த கிடாரி பிடிச்சிருந்துன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. நல்ல பால் இருக்குமான கிடாரி. தாய்மாடுகள் எல்லாமே குறைஞ்சபட்சம் 10 லிட்டர் கறவையில் இருந்த மாடுகள் தானுங்க. அதாவது வடஇந்திய மாட்டுக்கு வடஇந்திய சினையூசியின் மூலமாக பிறக்கப்பட்ட கிடாரி. கிடாரி வந்து சேலம் மாவட்டம் ஓமலூரில் இருந்தது தானுங்க. அவங்க கண்ணுக்குட்டியிலேருந்து வளர்த்துனது தான். வடஇந்திய மாட்டுக்கு வடஇந்திய சினையூசியின் மூலமாக பிறக்கப்பட்ட கிடாரி. தாய்மாடுகள் வந்து எல்லாமே குறைஞ்சபட்சம் 10 லிட்டர் கறவை, அதிகபட்சம் ஒரு 12 to 14 லிட்டர் கறவையில் இருந்த மாடுகளுக்கு பிறந்தது தானுங்க. வேறு எந்த விதமான கழிப்பு சுழிகள் எதுவும் கிடையாதுங்க. முதுகில் இருக்க வேண்டிய சுழி அதனுடைய ஸ்தானத்தை விட்டு கொஞ்சம் முன்னாடி தள்ளி இருக்குது. திமிழ் மேலே ஏறாமல் திமிழை ஒட்டியே இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதனால் உங்களுக்கு இந்த கிடாரி தேவைப்பட்டதுன்னா தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். விற்பனை விலை 20,000 ரூபாய்ங்க. நல்ல தெளிவான கிடாரி. நாளைக்கு மாடாகும் போது நல்ல பெருவெட்டு மாடாக நல்லா வரும். பால் ஒடுக்கமான மாடாக வருங்க. உங்களுக்கு பால் தேவை நல்லாயிருக்கு, விலை குறைவாக வேணும் அப்படின்னா இதை தேர்வு பண்ணலாமுங்க. ஏன்னா நம்ம பால் தேவைக்காக நண்பர்கள் நிறையா வடஇந்திய மாடுகள் கன்றுகளை தொடர்ந்து கேட்குறாங்க. நம்ம அதனால தான் காங்கேயத்தையும் வடஇந்திய மாடுகள் இரண்டையும் சரிவிதமாக கலந்து ஒவ்வொரு பதிவுகளும் கொண்டு வந்துட்டுருக்குறோங்க. அவங்கவுங்க தேவைக்கு எது பிடிக்குதோ அதை தேர்வு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அதனால் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் தேர்வு பண்ணிக்கலாம். இன்றைக்கி போட்ட கிடாரி கன்றுகளாகட்டும், மயிலை கிடாரிகளாகட்டும், இந்த வடஇந்திய கிடாரி ஆகட்டும், எது வேணாலும் நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம். ஜாயிண்ட் வாடகை கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் அந்தந்த மாவட்டத்துக்கு ஜாயிண்ட் வாடகை அமைகிறதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆனால் கூட அந்த பராமரிப்பு செலவுகளையும் ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பான முறையில் கொண்டு வந்து இறக்கி கட்டி கொடுக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க. நம்மளுடைய சேனல் வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் குறித்த நேரத்தில் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுடைய மொபைல் ஃபோனில் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து சேருங்க.
எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம்ங்க. நன்றி, வணக்கம்ங்க.